டேய் டேய் பாத்தியாருங்கடா, இன்னைக்கு நாம கொடுகுடிப்பட்டியில் இருக்கிற வேட்டன்குடி பேர்ட்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க போயிருந்தோம். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி அந்த சரௌண்டிங்கில் வரும். ஸோ நாங்கள் அங்கே எங்கெங்கெல்லாம் போய் விசிட் பண்ணோம், என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றத அப்படியே நீங்களும் எங்கள் கூட ஃபாலோ பண்ணி வந்து வீடியோவில் பாருங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி கோயில் வரைக்கும் போயிருந்தோம். சரி போயிட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த சான்சுரி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே நாங்கள் கூகுள் மேப்பில் தேடி அப்படியே பக்கத்துலலாம் கேட்டு நாங்கள் ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோங்க. அங்கே இந்த இடம் என்ன சொல்கிறதுங்க, ஒரு ப்ராப்பராக அவ்வளோக்கா மெயின்டைன் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். பட் நிறையா பேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். பட் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே என்னடா அது இப்படி இருக்குன்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ கொஞ்சம் உள்ளே கொஞ்சம் இன்டீரியராக போக போக தான் தெரிஞ்சது, ஓகே இன்னும் இங்கே வந்து நம்ம பார்க்க வேண்டியதுன்னு நிறையா இருக்குது அப்படின்னு தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வகையான பேர்ட்ஸ் இருந்தது, எல்லாமே வந்து இந்த வாட்டர் பேஸ்டு பேர்ட்ஸ் தாங்க இருந்தது. ஸோ என்ன ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன தெரியுமாங்க, இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் கிடையாது, ப்ராப்பரான ஒரு மெயின்டெனன்ஸ் கிடையாது. இங்கே பார்த்திங்கன்னா அறகுறையெல்லாம் விட்டுட்டு போயிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறையா இடம் அதே மாதிரி தான் இருந்தது. இங்கே ஃபுல்லாகவே இப்படி தான் இருந்தது. ஸோ நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு அப்படியே நான் உங்களுக்கே தெரியும் வச்சுக்கோங்களேன், நான் காட்ட காட்ட உங்களுக்கு ஒன்று எல்லாமே வந்து என்ன இது இப்படி இருக்குன்ற மாதிரி தெரியும். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரீடிங்க்கு வர டைம் இது. இங்கே தான் வந்து ப்ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எக் வச்சு அப்புறம் அதோட சிக்ஸை அது கூட்டிகிட்டு போயிடும், அது வந்து இந்த இடத்துல தான் அந்த ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா பிளான் பண்ணல, சும்மா எதாச்சியாக வந்தது தான். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சீசன் டைம்க்கே வந்துட்டோம். சீசன் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிப்ரவரி டு ஆகஸ்ட்டோ செப்டம்பர் சம்திங் சொன்னாங்க. நீங்கள் அந்த டைம் வந்தீங்கன்னா நீங்கள் பேர்ட்ஸ் வந்து நல்லாவே பார்க்கலாம். அப்புறம் சைட் சீங்கெல்லாம் இருக்குது, அந்த டாப் வியூ மாதிரிலாம் இருக்குது. ஸோ நம்ம அங்கேயுமே நம்ம போவோம், நீங்கள் அதையும் பாருங்கள். வெளிநாட்டு ஸோ நாம் இப்போ வேட்டங்குடி தான் வந்திருக்கோம். ஸ்பாட் எல்லாமே ஓகே, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, பட் ஓகே தான். ஆக்சுவலாக இந்த ஊர் பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் நியூஸ் பேப்பரில் நான் பார்த்துருக்கேன். என்னென்னா இங்கே இருக்கிறவங்க வந்து பட்டாசு வெடிக்க மாட்டேன், ஏன்னா வந்து இங்கே பேர்ட்ஸ் எல்லாமே வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போயிடும் அந்த கிராக்கர்ஸ் சவுண்டுனால அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இங்கே வந்தேன். ஸோ வாங்க, நம்ம மேலே ஒரு வியூ இருக்குது, நம்ம அங்கேயும் கூட நம்ம ஏறி போய் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய ஃபுட்டெல்லாம் நம்ம ரிவ்யூ பண்ணோம். ஸோ மேபி இது வந்து ஒரு வேளை முன்னாடி வந்திருக்கலாம், ஆர் பின்னாடி வந்து அடுத்தடுத்த கிளிப்பில் வரலாம், இல்லைனா அடுத்த வீடியோவில் கூட வரலாம். எப்படி வரும்னு தெரில, ஏன்னா எனக்கு எடிட் பண்ணும்போது எப்படி மைண்ட் செட் போதும் அப்படி தாங்க நான் எடிட் பண்ண முடியும். ஸோ எனக்கு இந்த வியூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா நான் இவ்வளோ தூரம் நான் ரிஸ்க் எடுத்ததில்லை, நான் வந்து மேலேயே ஏற மாட்டேன். இங்கே நான் ஹைட்னா கொஞ்சம் பயம், ஸோ நான் எங்கேயுமே ஏற மாட்டேன். ஸோ நான் இப்போ தான் கொஞ்சம் அப்படியே ஏறி வந்திருக்கேன். ஓகே, ஃபீல்ஸ் குட், அந்த மாதிரி தாங்க இருக்குது. சரி, நீங்கள் என்னை கொஞ்சம் வியூவை பாருங்கள் சரிங்களா. பாய். ஸோ நான் இந்த கிளிப்பெல்லாம் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு நான் எங்கேருந்து ஏறினேன் அப்படின்றத நான் காட்டுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டாவது சரி பரவாயில்ல, பையோட தான் ஏறினாண்டேங்கிறத சப்ஸ்கிரைபாவது பண்ணி விடுங்க. ஸோ இங்கேருந்து தான் கீழேருந்து மேலே வரைக்கும் ஏறி வந்திருக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஆழமாக இருக்குன்னு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக ஜூம் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரில. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய நெஸ்ட்டு இருக்குது, போர்டு நெஸ்ட்டு, அதில் வந்து எக்ஸ் எல்லாம் கூடவே இருக்குது. ஸோ நான் அதாவது நேர்லேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஸோ அது ரியல் ஸ்ட்ரகிள் இப்போ தாங்க. ஆக்சுவலாக வந்து வீரவசனம் பேசி நான் மேலே ஏறிட்டேன், ஆனால் கீழே இறங்குவதும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவுமே பயமாக இருந்தது. ஏன்னா அந்த ஸ்டெப்ஸுமே வந்து ரொம்ப லாங்காக இருந்தது. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தாங்க இறங்கினேன்.
ஸோ இப்போ நாம் எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே ஏறினோம், அதே சக்ஸஸ்ஃபுல்லாக அதை விடவே இறங்க கொஞ்சம் சிரமமாக தாங்க இருந்தது. சீக்கிரம் நம்ம அந்த வெயிட்டை கம்மி பண்ணிட்டு ஒரு பக்காவான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம், இப்போ தான் எல்லாத்துக்கும் ஒரு ஃபயராக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பேர்ட் சான்ச்சுரிலேருந்து உள்ளே வந்துட்ருக்கோம், உள்ள சீனரிஸ் இனிமேல் நல்லாயிருக்கும் போய் பாருங்கன்னாங்க. ஸோ அதான் நம்ம வந்திருக்கோம், நிறைய மீனெல்லாம் கூட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்குது கிளைமேட்டு, பட் இங்கே மரத்துக்கடியே வேறு லெவலில் இருக்குது. ஸோ இங்கே நிறையா ஏதோ செஞ்சுருப்பாங்க, சமைச்சிருப்பாங்க போல், இங்கே அடுப்பெல்லாம் வச்சுருக்காங்க தெரில, மேபி இங்கேயே மீன் பிடிச்சி சமைப்பாங்கன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. ஐ திங்க் இது அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற கொடுக்குற வீடுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேயுமே மற்ற பிளேசஸ் மாதிரி நிறைய இடத்துல பிளாஸ்டிக்கும் அப்புறம் வந்து இந்த சரக்கு பாட்டில்லாம் இங்கே வந்து நிறைய பேர் வந்து சரக்கு அடிப்பாங்க போல், சரக்கு பாட்டில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு, அது எல்லாமே இருந்தது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துட்டா நல்லாயிருக்கும், பட் மற்றபடி இந்த பிளேஸ் வந்து சூப்பரான பிளேஸ் தாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நெஸ்ட் இருக்கிறது தெரியும், ஒரு பேர்டு வந்து உள்ளே இருக்குது, இதோட சிக்ஸுமே உள்ளே இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ ஓகே, இது வந்து பியூட்டிஃபுல்லான பிளேஸ் தான். அப்புறம் இன்னொன்று என்ன ஆச்சுன்னா, இதே மாதிரி இடம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சைடில் ஒன்று இருந்தது. ஆக்சுவலாக நாம் ஏறி போனது ஏனியில் ஏறி போனோம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸோடவே இருந்தது, நான் கவனிக்கவே இல்லை. அப்புறம் தான் தெரிஞ்சது, டேய் ஸ்டெப்ஸே இருக்குது, அப்புறம் இருக்கிற ஏனியில் ஏறி போனேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே பரவாயில்ல, ஏறி வந்துட்டோம். ஆனால் இந்த வியூவுமே ஒரு நல்லாதாங்க இருந்தது. மேலே ஏறி போய் பார்த்தீங்கன்னா தாங்க கரெக்டான வியூ தெரியும். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு பேர்ட் லவருக்கு, அதாவது இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக நீங்களும் அங்கே போங்க, போய் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.